வணக்கம், வாழ்க வளமுடன். எஸ்டே ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம லைனிங் ப்ளவுஸ், அதாவது கிரேப் சில்க்ஸில் எப்படி அதை ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். முதல்ல வெட்டி வச்ச லைனிங்கில் லைனிங்கை எடுத்துக்கிறீங்க. இது வந்து முதுகு பகுதி, அதில் ப்ளவுஸோட உள்வெளி பகுதியை பார்த்துட்டு சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக நூல் வச்சு தைச்சிங்கன்னா வலிக்கு வலிக்கு போய்கிட்டு ஒரு மாதிரி டைம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு க்ளூ, அந்த ஸ்டோன் ஓட்டுற பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் 15 ரூபா பேஸ்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ளவுஸுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். மொத்தம் அதோடய காஸ்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு செலவே 1 ரூபாய்க்குள்ளே தான் வரப்போகுது. அழகாக அதை கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு சும்மா ரொம்ப அந்த பேஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன டாட், சும்மா சின்ன சின்னதாக ஒரு டாட் இப்படி தூர தூரமாக வச்சுட்டிங்கன்னா போதும். வச்சுட்டு அதை அப்படியே அந்த ப்ளவுஸை மேலே எடுத்து விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடும். நீங்கள் நூல் வச்சு தைக்கிற நேரத்தை இதில் ஈஸியாக மிச்சப்படுத்திடலாம். ஸோ அதே மாதிரி சுருங்கி சுருக்கங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு இதை காய வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ப்ளவுஸு வந்து பின்புறம் வந்து ரொம்ப அழகாக சுருக்கமே இல்லாமல் இருக்கும், விரைவாகவும் வேலை முடியும். ஸோ இது முதுகு பகுதி, அவ்வளோதான், நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், தூர தூரமாக டாட் வச்சிங்கன்னா போதும். அதே மாதிரி க்ளூ ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஒரு சின்ன பொட்டு அளவுக்கு வச்சிங்கன்னா போதும், கடுகு அளவு அதோட சின்னதாக வச்சா கூட போதும். அடுத்தபடியாக இது முன்பகுதி, அதே மாதிரி லைனிங்கை எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி சரியாக உள்வெளி பக்கத்தை நல்லா கவனிச்சுட்டு நீங்கள் அதில் எடுத்து அழகாக வச்சுட்டு க்ளூ எடுத்து அதே போல் சின்ன சின்ன டாட் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்போ இப்படி நீங்கள் ஒட்ட வச்சதை திருப்பி நீங்கள் நூல் வச்சு தைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸே தைச்சி முடிச்சிடலாம், ரொம்ப எளிமையாக. நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி ப்ளவுஸை கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க. பார்க்குறீங்க, 2வது முன்பகுதி, அதையும் அதே போல் தான் தூர தூரமாக கம்மியான அளவு வச்சிங்கன்னா போதும். ஒட்டி ஒரு 2-3 நிமிஷத்தில் காஞ்சிரும். நீங்கள் அதை அப்படியே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நேரடியாக போய் தைச்சிக்கிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு அழகான இன்னும் சில விஷயம் கற்றுக்கிற மாதிரி வீடியோவாக எப்படி ப்ளவுஸை கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்புடன், நான் உங்கள் சுரேஷ், எஸ்ஜே ஸ்டுடியோ. வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி.